நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் முத்துப்பாண்டி அவர்களை சந்திச்சு பெரிய குளத்துல அந்த ஜெயின் பிரச்சனை கொஞ்சம் போயிட்டு இருக்கு, அது சம்பந்தமா அந்த பகுதியிலே உள்ளவரை கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். பெரிய குளத்துல வந்து நகராட்சி வந்து அறிவிச்சிருந்துச்சு, இப்ப கலெக்டர் வந்து அதை வாபஸ் ஆயிட்டாரு. அங்க அப்படி என்னதான் அந்த விழா நடக்க போது, என்னதான் பண்ண போறாங்க? அங்க விழான்றது ஒன்றும் இல்லை, அது வந்து வருட வருடம் நடக்கிறது தான். உங்களுக்கு இப்போ ஜெயின்ஸோட நிகழ்வு பார்த்தீங்கன்னா அது இந்தியா முழுமைக்கும் ஜெயினர்கள் அந்த நம்ம புத்த வழிபாட்டை பின்பற்றுகிறவங்கன்ற மாதிரி ஒரு இது. அது போக அவங்க அந்த குறிப்பாக வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அடகு கடை நடத்துகின்ற மார்வாடிகள் அவங்க தான் அந்த ஜெயின் மதத்தை பின்பற்றுவாங்க. அவங்க வந்து தொடர்ச்சியாக விழா நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லா பகுதிகள்லையும் நடக்குது. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா மதுரையிலே பெருசாவே அவங்க பெரிய கோயில்லாம் கட்டியிருக்காங்க. இங்க வந்து பெரிய இதெல்லாம் கோயில் இருக்கு, சென்னையில மிகப்பெரிய கோயில்கள்லாம் இருக்கு. அது ஒவ்வொரு ஆண்டு நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா இந்த ஆண்டு வந்து தேனி மாவட்டத்துல அதுவும் குறிப்பா வந்து உத்தமபாளையத்திலையும் பெரியகுளம் நகராட்சியிலையும் உத்தமபாளையம் பேரூராட்சியிலையும் மட்டும் அந்த ஆர்டர் வந்து 13ஆம் தேதி இஷ்யூ பண்றாங்க. அதாவது என்னன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த உத்தரவை வந்து பிறப்பிக்கிறாரு. அந்த உத்தரவின் பேரில் வந்து இவங்க அந்த இதை வந்து உத்தரவை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதாவது வந்து பெரிய குளத்தினுடைய நகராட்சியினுடைய ஆணையார் ஒரு உத்தரவையும் உத்தமபாளையத்தினுடைய பேரூராட்சியினுடைய ஆணையாளர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கிறார். அதாவது 10 நாட்களுக்கு வந்து இறைச்சி கடைகள் இதெல்லாம் வந்து திறக்கக்கூடாது அப்படின்றத வந்து உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. இந்த உத்தரவு பிறப்பித்ததுக்கு பிறகு வந்து தேனி கம்பம் இந்த பகுதிகளிலெல்லாம் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டு தொடர்ச்சியா வந்து பெரிய சிக்கல் வந்த பிறகா எதிர்வினை வந்த பிறகா வந்து ஒரே நாள்ல வந்து மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு தொந்தரவு கொடுத்ததற்கு பிறகு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நேற்று அதை திரும்ப பெற்ற நாங்க திரும்ப அதை ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. இப்படி வந்து ஏன்னா எந்த இந்தியாவிலேயே பல மாநிலங்கள் இருக்கு, பல மாவட்டங்கள் இருக்கு, அவர்களே அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் கூட அப்படி 10 நாள் விடுமுறை விடுறாங்களான்னு தெரியல. அப்படியே விடுமுறை விடுவதாக இருந்தாலும் சரி, இந்திய நிலப்பரப்பு முழுவதும் அப்படின்லாம் நம்ம செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா இது இந்தியா என்பது ஒரு மத சார்பற்ற நாடு. இங்க வந்து பல்வேறு வகையான மொழி பேசுறவங்க வாழ்றாங்க, அதே போல பல்வேறு வகையான மதத்தை சார்ந்தவங்க வாழ்றாங்க. அப்படி நீங்க வந்து எந்த மதத்தையும் இப்ப என்னுடைய மத வழிபாட்டுல அவங்களுக்கு தலையிடுவதற்கு உரிமை இல்லை, அதே போல அவங்க மத வழிபாட்டு உரிமையில வந்து நான் தலையிடக்கூடாது. அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கு, ஒவ்வொருவருக்குமான உரிமை அது வழங்கியிருக்கு. நான் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த வகையான நாகரிகத்தை பின்பற்றலாம், எந்த வகையான கலாச்சாரத்தை பின்பற்றலாம், எந்த வகையான மொழியை பேசலாம், எந்த வகையான நடைமுறையையும் நான் வாழலாம். அது எனக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்க ஒரு உரிமை, ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமையில யாரும் தலையிட முடியாது. அதிலும் குறிப்பா வந்து நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாட்டுக்கறி சாப்பிடுறதுக்கு பிரச்சனை வந்துச்சு. வட மாநிலங்கள்ல எல்லாம் மாட்டுக்கறி வச்சிருக்கிறவர்களை அடித்து கொள்ற செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எதிர்வினை இருந்துச்சு. வேற எங்கேயும் எதிர்வினை பெருசா இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது, ஆனா தமிழகத்துல வந்து மிகப்பெரிய எதிர்வினை இருந்துச்சு. மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம் எல்லாம் நடத்தப்பட்டுச்சு, நீங்க அதை பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல மாட்டுக்கறி உண்ணும் போராட்டமே தொடர்ச்சியா நடைபெற்றுச்சு. அப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல நீங்க இவங்க வந்து எப்படின்னா இந்த பகுதிகளில் ஸ்பெசிபிக்கா செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கணும். என்னன்னா தேனி மதுரையில தான் அதிகமா வந்து இந்த கிடா வெட்டுகள் உபசரிப்புகள்லாம் கடுமையா நடக்கும். ஆமா, இப்ப நீங்க இல்ல அதான் நம்ம அப்படி இல்ல மதுரையில வந்து வேற எந்த மாவட்டத்திலயும் இல்ல, தமிழகத்துல எந்த மாவட்டத்திலயுமே உத்தரவு பிறப்பிக்கப்படல, எந்த நகராட்சியிலயும் உத்தரவு பிறப்பிக்கப்படல. ஏன் தேனி மாவட்டத்துல இந்த உத்தரவு கடைபிடிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை முதல்வரினுடைய பையன் வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினரா இருக்காரு. அவருடைய முழு தலையீடு ஏன்னு சொன்னா அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில வந்து எப்படியாவது வந்து நமக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவியை வாங்கிடணும்ன்றதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. அவர் வெற்றி பெற்றதுல இருந்து அதற்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு. இல்ல RSS மனநிலையை தன் மனதிற்குள் உள்வாங்கி கொண்டு அவர் இந்து முன்னணி நடத்துகின்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில எல்லாம் போன ஆண்டு கலந்துக்கிட்டாரு. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மத சார்பு உள்ள இடத்துல போய் கலந்துக்க கூடாதுன்றது வந்து விதி இருக்கு. அது எந்த இப்ப எனக்கு மதம் இருக்கலாம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ ஒரு பிரதமருக்கோ ஒரு முதலமைச்சருக்கோ ஒரு அமைச்சருக்கோ எந்த விதமான மதமும் மத சார்பு இருக்கக்கூடாது. அப்படிதான் வந்து இந்த நாட்டுல வந்து ஏன்னு சொன்னா அவர் வந்து அந்த மாவட்டத்தினுடைய அந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அனைத்து மதத்தை சார்ந்தவருக்கும் அவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர். அப்ப வந்து அவர் வந்து அவருக்கு மதம் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில அவருக்கு மதம் இருக்கலாம், ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா அவருக்கு மதம் இருக்கக்கூடாது. ஆனா அவர் வந்து சென்ற ஆண்டு இந்து முன்னணி நடத்தின விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டார். இப்ப அப்படி நான் இந்த கருத்துக்களை சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு நான் இந்த வேலை செய்யறேன்றத வந்து நான் உங்களுக்கு ஒரு நீங்க நீங்க சொல்லாமலே நான் இந்த வேலையை செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்றத வந்து செஞ்சு காமிக்கிறேன்றதுக்காக அவரினுடைய கைப்பாவையா செயல்படுகின்ற மாவட்ட ஆட்சியரை வைத்துக்கொண்டு இந்த உத்தரவை பிறப்பிக்கிறார். ஏன்னு சொன்னா இந்த உத்தரவு வந்ததற்கு பிறகு வாபஸ் ஆகியிருக்காங்க இல்ல, அதான் அது எடுத்தவனே வாபஸ் வாங்கல. இல்ல இப்ப எந்த மாவட்டத்திலையும் பிறப்பிக்கப்படல. இல்ல இப்ப தமிழ்நாடு முழுவதும் ஒரு உத்தரவு வந்துச்சு, அந்த உத்தரவை நான் பின்பற்றுவேன் என்பது வந்து மாவட்ட ஆட்சியரினுடைய தார்மீக கடமை. இப்ப நம்ம நேற்று கேட்டதுக்கு என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அதாவது விலங்குகள் நல வாரியம், அதாவது அனிமல் வெல்ஃபேர் போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டுல இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதத்தை முன்மொழிந்துதான் நான் இந்த உத்தரவை பிறப்பிச்சேன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரே உத்தரவை பிறப்பிக்கிறேன். அப்ப இந்தியா முழுமைக்கும் அந்த கடிதம் போயிருக்கும் இல்லையா, தமிழ்நாட்டுல எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் போயிருக்கும் இல்லையா. அப்படி எல்லா மாவட்ட ஆட்சியரும் செய்யாத ஒன்றை வந்து தேனி மாவட்ட ஆட்சியர் செய்வதற்கான காரணம் என்ன இருக்கு? அது துணை முதல்வரினுடைய மாவட்டம் ஒன்று. இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் துணை முதல்வரனுடைய பையன் இருக்கிற பாராளுமன்ற தொகுதியினுடைய மாவட்டம். அப்ப அவர் வந்து நான் RSS-இன் கைப்பாவையா இருக்கேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க எதுவுமே செய்யலைன்னா கூட நான் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு வருவேன் அப்படின்றத நிலைநிறுத்துவதற்காக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் மத்திய அமைச்சர் பதவி பெறுவதற்காகத்தான் இந்த வேலையவே செய்யறாருன்றதை வந்து நான் அவர் மீது குற்றச்சாட்டா வைக்கிறேன். அதற்காகத்தான் இந்த செயலே நடந்திருக்கு. ஏன்னு சொன்னா இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது மாவட்டம் மதுரையில சொல்லியிருக்கணும், திண்டுக்கல்ல சொல்லியிருக்கணும், இல்ல இப்ப திண்டுக்கல்ல சொல்லியிருக்கணும், மதுரையில சொல்லியிருக்கணும், சென்னையில சொல்லியிருக்கணும், ராமநாதபுரத்துல சொல்லியிருக்கணும், சிவகங்கையில சொல்லியிருக்கணும், திருநெல்வேலியில சொல்லியிருக்கணும். இப்படி நீங்க எந்த மாவட்டத்திலயுமே சொல்லாம தேனி மாவட்டத்துல மட்டும் குறிப்பா சொல்றாங்கன்னா அப்ப நம்ம அவங்க 2 பேர் மீது தானே நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியும். ஏன்னு சொன்னா ஒரு பெரிய அழுத்தம் இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் செயல்பட்டு விட முடியுமா அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. இப்ப எந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரா இருந்தாலும் அந்த மந்திரி என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கொண்டுதான் வந்து அந்த மாவட்ட செயல்படுவாருன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கொண்டுதான் அந்த மாவட்ட ஆட்சியர் செயல்படுவாரு, செயல்பட முடியும்ன்றது நமக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா அவர் அந்த பதவியில இருக்க முடியாது, பதவியை விட்டு தூக்கிடுவாங்கன்னு தெரியும். வேற ஏதாவது ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு பதவியில போய் இருக்க வைப்பாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். இதுதான் வந்து கடந்த 50-60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளினுடைய, திமுக அதிமுகவினுடைய ஆட்சியில நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வர்றதே அதான். இது திமுக ஆட்சியா இருந்தாலும் இதுதான் விதி, அதிமுக ஆட்சியா இருந்தாலும் இதுதான் விதி. அதனால இந்த விதியின்படிதான் நம்ம அதை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப நான் போய் ஒருத்தரை போய் நிர்பந்திச்சு நீங்க இப்படி ஒரு ஆர்டர் போட்டுருங்கன்னு சொல்லி நான் ஒரு மாவட்ட ஆட்சியரை அழுத்தம் கொடுத்து போட வைக்க முடியுமா? முடியாது. அது யாரால செய்ய முடியும்னா அதிகாரம் படைத்தவர்களால தான் செய்ய முடியும். அதனாலதான் நான் துணை முதல்வர் மீதும் துணை முதல்வரினுடைய பையன் மீதும் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அவங்கதான் இந்த வேலையை செய்திருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை அதனாலதான் வைக்கிறேன். இல்ல இதுக்கு முன்னாடி இப்படி வந்து ஒரு செயல நடந்தது இல்ல. இப்ப நம்ம இப்படி ஒரு கேள்வி வைப்போமே, இப்ப அவங்க ஜெயின்ஸ் மதத்துல இருந்து நாங்க 10 நாள் வந்து கடையடிக்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாங்களோ இல்ல ஒரு உரிமை கொண்டாடுறாங்களோ ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அப்ப இதை வந்து நம்ம ஒரு கோரிக்கையா வைப்போமே, நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அந்த கோரிக்கையை வந்து மாவட்ட ஆட்சியர் நிறைவேற்றி கொடுப்பாரா இல்ல தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நிறைவேற்றி கொடுப்பாரா? இப்ப நான் வந்து கந்த சஷ்டி கவசத்துக்கு எச்சி கூட முழுகாம விரதம் இருப்பேன், அது மாதிரி நீங்க எல்லாம் இருங்கன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் இருக்க வைக்க முடியுமா? முடியாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்க பாண்டி கோயில்ல கடா வெட்டி சோறு சாப்பிடுவோம். அப்படி வெள்ளிக்கிழமை நீங்க எல்லாரும் கடா வெட்டி எல்லா பேரும் சாப்பிட்டே ஆகணும்னு நான் சொல்ல முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆனா நாங்க மடப்புறம் கோயில்ல வந்து கெடா வெட்டி சாப்பிடுவோம். அது மாதிரி எல்லா பேரும் ஞாயிற்றுக்கிழமை மடப்புறம் கோயில்ல எப்படி கெடா வெட்டி சாப்பிடுறாங்களோ அது போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா ஊர்லயும் கெடா வெட்டி எல்லாரும் சாமி கும்பிடணும்னு நம்ம சொல்ல முடியுமா? என் மதவாள வழிபாட்டு முறை என்னோடது, அவர் மத வழிபாட்டு முறை அவரோடது, அவருடைய நடைமுறையெல்லாம் அவரோடு வைத்துக் கொள்ளணும். அவர் வந்து கறி சாப்பிடுறாரு சாப்பிடாம போறாரு அதெல்லாம் நமக்கு நோக்கம் கிடையாது. அவர் விழா கொண்டாடுறாரு கொண்டாடாம போறாரு அது நமக்கு நோக்கம் இல்லை. ஒருத்தரின் மீது நீங்க அழுத்தம் செலுத்த முடியாது. இப்ப நீங்க வந்து இதை செஞ்சே ஆகணும்னு நம்ம யாரையாவது கட்டாயப்படுத்த முடியுமா? நம்ம ஒரு பிறந்த குழந்தைய கூட கட்டாயப்படுத்த முடியாது, ஒரு குழந்தைய கூட நீங்க அடிச்சு சாப்பிட வச்சிட முடியாது. அப்ப நீங்க வந்து அந்த உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும், ஒவ்வொரு மதத்திற்கும் இருக்கு. இப்ப என் மத வழிபாட்டு உரிமையில நான் சொல்றதை அவர் செஞ்சிருவாரா? செய்ய முடியுமா? அப்படி நாங்க வந்து இந்த நாங்க கந்த சஷ்டிக்காக வந்து நாங்க சஷ்டி விரதம் இருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நாங்க சஷ்டி விரதம் இருக்கிறோம். நாங்க வந்து உணவு எதுவும் எடுத்துக்க மாட்டோம், வெறும் பழரசம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நாங்க விரதத்துல இருக்கோம். அது மாதிரி எல்லாரும் இருங்கன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இஸ்லாமியர்கள் ஒரு விதமான நடைமுறையை கையில வச்சிருப்பாங்க, அது மாதிரி எல்லாரும் போடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்ப நீங்க மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சைவம் தான் சாப்பாடு போடுவான். இப்ப கல்யாணமா இருக்கட்டும், காது குத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து எந்த விதமான நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், சுப நிகழ்ச்சிகள்ல எல்லாமே காது குத்து எல்லாத்துலயுமே வந்து என்னன்னா பெரும்பாலும் வந்து மதுரை மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு திருமணங்கள்ல வந்து கறி சாப்பாடு போட மாட்டாங்க. ஆனா சிவகங்கை ராமநாதபுரத்துக்கு பக்கம் வந்தீங்கன்னா கறி சாப்பாடு போடலன்னா இவனு சாப்பிடவே வரமாட்டான். அப்ப ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஏற்றாறு போல வந்து அந்த மண்ணினுடைய கலாச்சாரமும் அதனுடைய நடைமுறை சிக்கலும் அதிகமா இருக்கு. இப்ப அது மாதிரி வந்து நான் நடந்து கொள்வது மாதிரி நீங்க நடந்து கொள்ளணும்னு நான் உங்களை நிர்பந்திக்க முடியுமானா அப்படி நிர்பந்திக்க முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அப்படி எந்த சட்ட புத்தகத்திலயும் அப்படி கிடையாது. அதைத்தான் நம்ம வந்து அதுல வந்து உணர்ந்து கொள்ளணும். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு அரசு மிக கவனமா இதுல கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னு சொன்னா இது எந்த மாவட்ட ஆட்சியர் தவறு செய்தாலும் அந்த மாவட்ட ஆட்சியரை தான் அந்த சாராது, அந்த மாவட்ட ஆட்சியரை மட்டும் அது விட்டு விட்டு போகாது. அந்த மாநில அரசின் மீதும் அந்த கேள்வி எழுப்பப்படும். இப்ப அந்த மாநில அரசினுடைய முதலமைச்சர் மீதும் அந்த கேள்வி எழுப்பப்படும். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு நான் ஒரு கவனத்தை வந்து சொல்ல விரும்புறேன், ஒரு ஒரு செய்தியா என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த போது 2 சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வந்தாங்க. RSS கொள்கையின் அடிப்படையில 2 சட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சி செஞ்சாங்க. அப்படி 2 சட்டங்கள்ல வந்து 2 சட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாம வந்து தோத்து போயிட்டாங்க. அவங்க எந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாகவும் 100 தடவை யோசிப்பாங்க. ஆனா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியே ஆகணும்னு கடுமையா வந்து போராடுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெயலலிதா ஒரு 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 விஷயத்தை நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அதை செஞ்சே தீரணும்னு நினைப்பாங்க. ஆனா ஜெயலலிதாவே தோத்து போன 2 சட்டங்கள் உங்களுக்கு சொல்றேன், மக்கள் மறந்திருந்தாலும் கூட 2 சட்டத்தை சொல்றேன். 1 மதமாற்ற தடை சட்டம், எந்த மதம் மாறுவதற்கான தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. 1 இன்னொன்னு வந்து எல்லா கோயில்கள்லயுமே ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப கோழியும் ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு தான் நாங்க மதுரை மாவட்டங்கள்ல பாண்டி கோயில்ல வந்து 100 கடா வெட்டினோம், கோழி வெட்டினோம். அவங்க தடையை மீறி செஞ்சோம். அரசாங்கத்தினால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னு சொன்னா இது மக்களினுடைய பண்பாடு, மக்களினுடைய சாப்பாட்டு முறை, வழிபாட்டு முறையில எல்லாம் நம்ம போய் அதை போய் எந்த விதமான சட்டங்களை கொண்டு வந்தோம் நம்ம திணிச்சிடவே முடியாது. அப்படியான சிக்கலுக்குள்ள யார் தலை வைத்தாலும் அவங்களால வந்து தோற்றுதான் போவாங்க. ஏன்னா மக்கள் முன்னாடி வந்து மக்களினுடைய கலாச்சாரம் பண்பாட்டு ரீதியா வந்து நீ எப்பயுமே வெற்றி அடையவே முடியாது, யாராலையும் வெற்றி அடைய முடியாது. அப்படி வந்து தோத்து போன ஜெயலலிதா அவர்களினுடைய தோத்து போனதை வந்து மனதுல வச்சுக்கிறணும். இப்படி வந்து நாங்க வந்து 10 நாளைக்கு வந்து சாப்பிடாம நாங்க இறைச்சி கடையெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதை யாருனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நாம உண்மையிலேயே வந்து அவங்க ஒருவேளை வந்து அப்படி வந்து ஆணை பிறப்பிச்சு அது நடந்துருந்துச்சு அப்படின்னா நாங்க வந்து அந்த எந்த நகராட்சி ஆணையர் போட்டிருந்தாரோ அந்த ஆணையரனுடைய வீட்டு வாசல்லையே கிடா வெட்டியிருப்போம், இல்லாட்டினா ஆணையரை அலுவலகத்துக்கு முன்னாடியே கிடா வெட்டியிருப்போம். அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. அது அப்புறம் நம்ம சட்ட ரீதியா வந்து எதிர்கொள்வோம். ஏன்னு சொன்னா சட்ட புத்தகத்துல அதுக்கு இடம் இல்லைன்னு நமக்கு தெரியும். நம்ம கட்டா வெட்டுறதுக்காக அவர் நமக்கு ஏதாவது ஒரு சட்டம் போட்டு நம்மளை கைது செய்து நம்மளை சிறைப்படுத்தினார்னா அவரை நம்ம சட்டத்தின்பால் எதிர்கொள்வோம். அதுல எதுவும் மாற்றம். இப்படி ஒரு பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கும்போது தேனியில வந்து இப்ப யார் முதல்வர்னு போஸ்டர் ஒட்டி அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு அங்க என்னதான் நடக்குது? இல்ல அது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு 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 செயல்பாடு. அதை வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும். என்னன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி 2 பக்கமும் துண்டு போட்டுக்கிட்டு இருக்கு. திமுக பக்கமும் துண்டு போடுது, அண்ணா திமுக பக்கமும் துண்டு போடுது. அதே போல அதே நேரத்துல வந்து தினகரனுடைய கட்சிக்கும் துண்டு போட்டுக்கிட்டு இருக்கு. சசிகலாமாவை வெளியில விடுறேன், நம்ம எல்லாம் கூட்டணியில இருந்துக்குருவோம், நாங்க சொல்றவங்கதான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்களுக்கு ஆட்சியில பங்கு என்று சொன்னா எல்லா மாநிலங்கள்லயும் இதே வேலையதான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியா செய்து வந்து கொண்டே இருக்காங்க. இப்ப ராஜஸ்தான்ல கூட சமீபத்துல செஞ்சாங்க. அதாவது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக அங்க இருந்த துணை முதல்வரை தூக்கி கையில வச்சுக்கிட்டு அந்த கட்சியை உடைச்சு அந்த ஆட்சியை எப்படியா பிளவுபடுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆட்சியை கொண்டு வந்துடணும்னு முயற்சி செஞ்சாங்க பாரதிய ஜனதா கட்சி. அப்படி வந்து எல்லா மாநிலங்கள்லயும் அப்படிதான் ஆட்சியை பிடிச்சு பாரதிய ஜனதா கட்சி. நீங்க பக்கத்துல இருக்க கர்நாடகாவை பாத்தீங்கன்னா எடியூரப்பாவும் குமாரசாமியும் 2.5 வருஷம், நீங்க 2.5 வருஷம் முதலமைச்சர், நாங்க 2.5 வருஷம் முதலமைச்சரு அப்படின்னு டீல் போட்டுதான் வந்து அங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. அப்படியேதான் எல்லா மாநிலங்கள்லயும் ஆட்சியை பிடிச்சிருக்கு. அதே போலதான் சிவசேனாட்ட செஞ்சாங்க. சிவசேனா அடிச்சு விரட்டிட்டான், முடியாது நான் தான் முதலமைச்சர் நீ வெளியில போன்ட்டான். அப்போ அவன் பிரச்சனையை பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்துச்சு, யாருக்கு சிவசேனாவுக்கு ஆதரவு கொடுத்துச்சு. ஆதரவு கரம் நீட்டினதுனால அவங்க வந்து அங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னா இது வரைக்கும் சிவசேனாவும் காங்கிரஸும் எதிரும் புதிருமா இருந்தவங்க, அதே போல வந்து சரத்பவாரும் எதிரும் புதிருமா இருந்தவங்க. அப்ப வந்து அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு வேலையை செஞ்சு வர்றாங்க, அதனால நம்ம விடக்கூடாதுன்றதுக்காக அந்த நேரத்துல வந்து ஒற்றுமையா இருந்து அதை விரட்டி அடிச்சாங்க. அதே போல எடியூரப்பாவுக்கு வந்து அமைச்சர் பதவியை கொடுக்க மாட்டேன், முதலமைச்சர் பதவியை கொடுக்க மாட்டேன், 2.5 வருஷம் அமைச்சர் பதவியில இருந்த குமாரசாமி ஆட்சியை கலைச்சிட்டு ஓடிட்டார். அதன் பிறகு எடியூரப்பாவா இப்ப மீண்டும் வெற்றி பெற்று வந்துருக்காரு. இப்ப இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் நாங்க உங்களோட இருக்கோம், நாங்க உங்களோட இருக்கோம்னு ஒவ்வொரு கட்சியின் தலைமையில ஏறி கொண்டுதான் ஆட்சியை பிடிச்சிருக்கு பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு சொந்த செல்வாக்கு எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அவனுக்கு இருக்கிற ஒரே செல்வாக்கு என்னன்னா சாமி, மதம், பாகிஸ்தானு, பயங்கரவாதிகள், ஐஎஸ் தீவிரவாதிகள், அதிகபட்சம் போனா ராமர் கோவில் கட்டுவேன், இப்படிதான் வந்து அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து மத அடிப்படையிலான மக்களை பிளவுபடுத்தியான அப்படியான இடத்துக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. இன்னொன்னு வந்து இப்ப ஆட்சியில எல்லாம் இருக்கானோ அவன் தலையில ஏறி உட்காந்துக்கிட்டு அவனோட நான் நண்பன், நீ நானும் சேர்ந்து நிப்போம், நான் அவனை வெளில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவன் கூட தலையில ஏறி உட்காந்துட்டு வேலை செஞ்சு வராங்க. இப்ப திமுக பக்கமும் துண்டு போட்டிருக்காங்க, அண்ணா திமுக பக்கமும் துண்டு போட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும். இப்ப திமுகவை கடுமையா எதிர்க்கிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். நீங்க எப்ப பேசினாலும் சரி திமுகவை காரணம் பண்ணியே பேசிக்கிட்டே இருக்காங்க, பாத்துருப்பீங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் சரி அது இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக, இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் திமுக நம்மள்ட்ட சரண்டர் ஆயிராதா அப்படின்னு ஒரு பக்கத்துல மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முக ஸ்டாலினுடைய மருமகனை வச்சு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அபகரிக்கப்பட்டுச்சு பாரதிய ஜனதா கட்சியால. இப்ப இதுக்குள்ளக்க யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு ரெண்டு பிரச்சனை உருவானாதுன்னா இவங்க ஊடால புகுந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்க முடியும். ரெண்டு பேரும் சண்டை போடாத, ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் சசிகலா உயிரோ சிறைக்கு போகாம இருக்கும்போது ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அப்படி வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்ணி ஆட்சியில பங்கு வாங்குவது. இப்ப திமுகவோடு அவங்களுக்கு பேச்சுவார்த்தையே அதுதான், ஆட்சியில பங்கு வாங்குறதுதான் பேச்சுவார்த்தை. ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி பங்கு கேட்கல அப்படின்னா திமுக அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம், அதுல எதுவும் மாற்றம் இல்லை. அவங்க ஆட்சியில எங்களுக்கு எதேனும் பங்கு கொடுங்க, துணை முதலமைச்சர் கொடுங்க, எங்களுக்கு இத்தனை மந்திரி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருக்காங்கல்ல தேமுதிக, தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா நம்ம ஆட்சியில பங்கு வாங்குவோம், நம்ம கூட இருங்கன்னு அவங்கள சொல்லி வச்சிருக்காங்க. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட போயிருச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் கொடுக்க மாட்டான், அவங்க ரெண்டு பேரும் வெளியேறிடுவாங்க. இப்ப திமுக வந்து எப்படி கூட்டணி அமைக்கணும்னு பாக்குதுன்னா பாரதிய ஜனதா கட்சி இல்லாம தேமுதிகவை மட்டுமாவது நம்ம கூப்பிட்டுக்குருவோம், பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிட வேணா, தேமுதிகவை மட்டும் நம்மளோட சேர்த்துக்குருவோம் அப்படின்னு அவங்க தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டாங்க. இப்ப எல்லாமே ஒண்ணுதானே. இப்ப ஏற்கனவே வந்து திமுகல இருக்கிறவர் பாரதிய ஜனதா கட்சியில வந்து சேர்றாரு, பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவர் திமுகல வந்து சேர்றாரு, பாஜகவினுடைய துணைத் தலைவர் பி.டி. அரசகுமார் வந்து திமுகல வந்து சேர்ந்தார், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து பாஜக போய் சேர்ந்திருக்காரு. அப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் நான் ஒரு 10 பேரை உங்களுக்கு தரேன், நீங்க எனக்கு ஒரு 10 பேரை கொடுங்க, நமக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறோம், ஏழு உன் வேலையை சொல்லுவான், எவ்வாறு என் வேலையை வச்சு செஞ்சுக்கிறோம், நம்மளுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு தான் அவங்க ரெண்டு பேரும் கபட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும். இப்ப இந்த நேரத்துல வந்து அண்ணா திமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும்ன்றக்காக தான் இப்ப இந்த முதலமைச்சர் பிரச்சனையை பேசுற ஆள் புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிவரடியா இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தான் பேசுறாங்க தொடர்ச்சியா. வேற யாராவது பேசுறாங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்திருப்பீங்க. பாஜகவோட ரொம்ப நெருக்கமா இருக்கு, பாஜகவோட ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தான் யார் முதலமைச்சர், எடப்பாடி தான் உண்மையிலே கடைசி வரைக்கும் முதலமைச்சர்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்னன்னா ஓபிஎஸ் தான் முதலமைச்சர்னு இன்னைக்கு நேத்து இரவு சோரொட்டி இன்னைக்கு அது ஒரு பெரிய பரபரப்பான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்ப இது இப்படியான ஒரு மனநிலையை வந்து உருவாக்கி சண்டையை ஏற்படுத்தி கொடுத்து ரெண்டு பேருக்குள்ள வந்து பஞ்சாயத்தை முடிச்சு வச்சு, நான் தான் அவங்களுக்கு பஞ்சாயத்து முடிச்சு வச்சேன், அவங்க கட்சி வந்து எப்பயுமே எங்களுக்கு கூட இருக்கணும் ஏன்னு சொன்னா அவங்க வந்து இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் மும்மொழி கொள்கையை நான் ஏற்க மாட்டேன்னு எதிர்த்து பேசினாரு, இருமொழி கொள்கையை வந்து ஆதரிக்கிறேன், மும்மொழி கொள்கையை நான் வந்து ஆதரிக்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார். அதே போல எஸ்வி சேகரை வந்து எதிர்த்து கருத்து தெரிவிச்சாங்க. எத்தனையோ அவமானப்படுத்திருக்காரு எஸ் வி சேகர், தொடர்ச்சியா வந்து அவங்கள மானக்கேடா திட்டிருக்காரு, யாரு அமைச்சர் பெருமக்களை முதலமைச்சர்களை வந்து அவமானப்படுத்திருக்காரு. ஆனா அதுக்கெல்லாம் எந்த விதமான ரியாக்டும் காட்டாத முதலமைச்சர்கள் உடனடியா ரியாக்ட் காட்டாங்க இப்ப கடைசியா கொஞ்ச நாளா. அதே போல வந்து அவங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்த கிஷோர் கே சாமியை வந்து அழைச்சிட்டு போய் விசாரணைன்னு சொல்லி போய் வச்சாங்க. அதே போல மாரிதாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது, எஸ் வி சேகர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. இப்ப ஒரே ஒரு ஆள் எஞ்சி இருக்கிற ஆளு எச் ராஜா மீது வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க ஜோலியை முடிச்சிருவாருன்னு சொல்லி இது இருக்கு. எச் ராஜா மீது வழக்கு பாயும்னு நம்ம எல்லாம் நம்புவோம், ஏன்னா எச் ராஜா மீதும் போடுவாங்கன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எதிர்ப்பை காமிக்கிட்டே வருது. இறுதி கட்டமா யாரு மேல எச் ராஜா மீது தான் போடும் வழக்கு. இப்ப இதுதான் அவங்களுக்குள்ள உள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப உளவுத்துறை எப்பயுமே சொல்லும் இல்லையா, அண்ணா திமுகவோடும் பேச்சுவார்த்தை நடத்துது, திமுகவோடையும் பாரதிய ஜனதா கட்சி பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு. நம்மளே வந்து கோவப்படுமா கோவப்பட மாட்டோமா, என்னடா நம்ம கூடயும் பேசிக்கிறா அங்கிட்டும் பேசிக்கிறா ரெண்டு கருத்துக்கும் எங்கிட்டாவது ஒரு பக்கம் போய்க்கிறோம் நினைப்பான்னு சொல்லி இந்த விஷயம். எஸ்சி சேகர் வந்து தேசிய கொடி அவமதிச்சதா வந்து வழக்கெல்லாம் போடுறாங்க. இப்ப நீங்க சொல்ற விஷயங்களை வந்து பாஜக வந்து எதிர்க்கிறதுக்கான வேலையில வந்து எடப்பாடி வந்து இறங்குறாரு. ஆனா ஓபிஎஸ் தரப்புல வந்து அதை அதை விரும்பலன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான் உண்மைதான், விரும்பல. அது விரும்பாதனாலதான் அமைதியா இருக்காங்க. அவர் வந்து இவர் சொன்னாரு, நீங்க நாங்க சொன்ன உடனே நீங்க ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்க எல்லாம் சொன்னாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எடப்பாடி வந்து ஒரு இதுல சொன்னாரு, நாங்க வழக்கு போட்டா ஓடி ஒளிஞ்சுக்கிறவர் அவரை போய் எதுக்கு பேசுறீங்க அப்படிலாம் சொன்னாரு. அதுக்கு மறுக்கருத்து வெளியிட்டாரு எஸ்வி சார். என்ன சொன்னாருன்னா, நீங்க எங்க வந்து பால் பாக்கெட்டு போட்டீங்களோ அந்த வீட்டுலதான் குடியிருக்கீங்கன்னு சொன்னாரு. நீ எந்த வீட்டுல வந்து எனக்கு ஆவின்ல பால் பாக்கெட் வந்து போட்டு போனீங்களோ அந்த வீட்டுலதான் நான் குடியிருக்கேன்னு சொல்லி அவரை லந்து பண்ணாரு. அதுக்கு பிறகுதான் வழக்கு. இப்ப அந்த வழக்கு போட்டதுக்கு பிறகாகத்தான் எஸ்வி சேரோட இப்ப கடைசி வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், அப்படி பம்மிக்கிட்டு பேசுறாரு. நான் தேசிய கொடியை வந்து அவமதிச்சது இல்ல, நான் கடந்த 15-20 ஆண்டுகளா நான் தேசிய கொடி இல்லாம எங்கேயும் போக மாட்டேன், என்னைய பார்த்தா எல்லாரும் வணக்கம் சொல்லுவாங்க, நான் அப்படி ஆள் இல்ல நான் இப்படி ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப பம்புறாரு. காரணம் என்னன்னா, எப்பயுமே அரசு அதிகாரம் ஒருத்தரை ஒடுக்கணும்னு நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பேசிக்கிறதுக்காலாம் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு தெரியும். இப்ப எஸ்வி சேகர் போன்ற ஆட்கள்லாம் வந்து ஒரு அதிகாரம் வந்து பேச சொன்னா பேசுவாங்க, பேசாதன்னு சொன்னா பேச மாட்டாங்க. இப்ப மாரிதாஸ் எல்லாம் பேசுறது இல்ல பாத்தீங்களா? கிஷோர் கே சாமி வந்து அண்ணா திமுக விமர்சனம் பண்றதை விட்டுட்டாரு பாத்தீங்களா? கடந்த ஒரு 15 நாட்களா பாத்தீங்களா திமுக விமர்சனம் பண்ணுவதுல இருந்து தவிர்த்துட்டாரா கிஷோர் கே சாமி? அதற்கு முன்னாடி எவ்வளவு கடுமையா பேசிக்கிட்டு இருந்தாரு உங்களுக்கு தெரியும். கிஷோர் கே சாமி கடுமையா எவ்வளவு கடுமையா பேசிக்கிட்டு இருந்தாரு தெரியும். இப்ப 15-20 நாட்களா வந்து அவருடைய முகநூல் பதிவுகளா இருக்கட்டும், அவருடைய ட்விட்டர் பதிவுகளா இருக்கட்டும், ட்விட்டருக்கே வரல நானும் பாக்குறேன். 15 நாளா ஏதாவது வந்து எழுதுவாரு, 15 நாளா எழுதல. அவரை கூட்டிட்டு போய் என்னைக்கு வந்து சென்னை கமிஷனர் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு விசாரணைன்னு சொல்லி உட்கார வச்சாங்களோ அன்னைக்கு வந்து அதோட போயிட்டாரு. இந்த வர்மான்னு ஒரு பையன் கார்ட்டூன் வரைஞ்சுக்கிட்டே இருந்தான், ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்கு? அவனை பிடிச்சி சிறையில் அடைச்சாங்க. சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் அவன் இப்பதான் வந்து பிணையில வெளியில வந்தான், அவனுக்கு பெயில் வாங்கி வெளியில வந்தான். எங்க எங்க இருக்கான் ஆளு? ஆளை காணாமா? அவரும் இப்ப பதிவு போடுறது இல்ல. அப்ப வந்து இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு எதை காட்டுது அப்படின்னா, திமுக அண்ணா திமுக எப்பவுமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் யாரையுமே விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. வெளியில வந்து சண்டை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறோம். திமுகவும் அண்ணா திமுகவுக்கும் எப்பவுமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது கலைஞர் காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் எடப்பாடி வரைக்குமே அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயுமே இருக்கும். இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒண்ணு திமுக பிடிக்கணும், இல்லாட்டா அண்ணா திமுக பிடிக்கணும். அதை விடுத்து வேற யாரும் வரக்கூடாதுன்றதுல வந்து தீவிரமா இருக்காங்க. நீங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அமைப்புகள் வளர்ந்து ஒரு இடத்தை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு ஓட் பேங்கா வளர்ந்து வரும்போது திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்து எங்களை எதிர்க்கும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அந்த இடத்த நீங்க ஃபில் பண்ணி சொல்றீங்களா? அந்த இடத்த இல்ல உறுதியா நம்ம அந்த இடத்துக்கு வர்றப்ப திமுகவும் அண்ணா திமுகவும் 2 பேரும் கூட்டணி வச்சு எங்களோட சண்டை போடுவாங்க. இப்ப மறைமுகமா ஒப்பந்தம் வச்சுக்கிறாங்க, அப்ப நேரடியா ஒப்பந்தம் வைப்பாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னா இணைந்து நின்று தமிழ் தேசிய அமைப்புகளை எதிர்ப்பதற்கான காலம் வரும். அந்த காலத்தை நம்ம உருவாக்குவோம். அதற்கான வேலையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி.